कन्याकुमारी मावट्टम सामी तोप्पु तान मरुत्वर सुप्पय्यावीन पूर्वीकम अंगुल्ला अंजु ग्रामत्तिल इरुक्कुम इरंडे काल एक्क निलम यारुक्कु सोंतम एन्पदिल विलुंद प्रच्चनेये प्रबल नरंबियल मरुत्वरान सुप्पय्या कोल्लप्पड कारणम சர்ச்சைக்குரிய அந்த நிலம் மருத்துவர் சுப்பையாவின் தாய்மாமன் பெருமாளுக்கு சொந்தமானது. அவரது இரண்டாவது மனைவியில் அன்னப்பழம் சொத்துக்கு உரிமை கோரிய நிலையில் அதனை சகோதரி அன்னக்கிளி பெயரில் பெருமாள் எழுதி வைத்ததால் சர்ச்சை ஏற்பட்டது. சொத்து தொடர்பாக அன்னக்கிளி தரப்பும் அன்னப்பழம் தரப்பினரும் நீதிமன்றம் சென்றனர். வழக்கு அடுத்த தலைமுறைக்கும் நீடித்தது. அன்னக்கிளியின் மகன் மருத்துவர் சுப்பையாவும் அன்னப்பழத்தின் மகன் பொன்னுசாமியும் வழக்கை நடத்தினர். இந்த நிலையில் அரசு மருத்துவர் பணியில் இருந்து கடந்த 2013 ஆண்டு சுப்பையா ஓய்வு பெற்றார். அதன் பிறகு நிலத்தை மீட்கும் பணியில் முழு மூச்சாக இறங்கினார். அப்போதுதான் அவர் வெட்டி கொல்லப்பட்டார். 2013 செப்டம்பர் 14 தேதி சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இந்த கொடூர கொலை நடந்தது. அங்குள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் இருந்து வெளியே வந்த சுப்பையாவை கூலிப்படையினர் மடக்கி சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பினர். அங்குள்ள சிசிடிவி ஒன்றில் பதிவான இந்த காட்சி தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சுப்பையா 2013 செப்டம்பர் 23 தேதி இறந்தார். நிலம் தொடர்பாக சுப்பையா ஏற்கனவே அளித்திருந்த புகாரின் பேரில் பொன்னுசாமி அவரது மனைவி மேரி புஷ்பம் கைது செய்யப்பட்டனர். பொன்னுசாமியின் மகன்கள் வழக்கறிஞர் பேசில் பொறியாளர் போரிஸ் ஆகிய இருவரும் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். பேசிலின் நண்பர்களான வழக்கறிஞர் வில்லியம்ஸ், மருத்துவர் ஜேம்ஸ் சதீஷ்குமார், கூலிப்படையைச் சேர்ந்த யேசுராஜன், முருகன், செல்வப்பிரகாஷ், ஐயப்பன் ஆகியோர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் 2013 ஆண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. 2017 ஆண்டு வழக்கு விசாரணை சூடுபிடித்தது. அப்போது கூலிப்படையைச் சேர்ந்த ஐயப்பன் அப்ரூவர் எனப்படும் அரசு தரப்பு சாட்சியாக மாறினார். அவரது வாக்குமூலத்தில் மருத்துவர் சுப்பையாவை கொல்ல திட்டம் வகுத்தவர்கள் யார் யார் என்பதை அம்பலப்படுத்தினார். அதன்படி செப்டம்பர் 13 தேதி ஐயப்பன், முருகன், செல்வப்பிரகாஷ் மூவரும் ஒரு பல்சர் பைக்கை ஊரிலிருந்து பார்சல் மூலம் எடுத்துக்கொண்டு சென்னை வந்ததாகவும் 14 தேதி மாலை 3 மணிக்கு ஆரியபுரம் பில்ரோத் மருத்துவமனைக்கு சென்றதாகவும் மாலை 5 மணிக்கு மருத்துவமனையில் இருந்து சுப்பையா வெளியே வந்தபோது அவரை முருகன், செல்வப்பிரகாஷ் ஆகியோர் மாறி மாறி வெட்டியதாக கூறினார். தாம் பைக்கை ஸ்டார்ட் செய்து தப்பிக்க தயாராக இருந்ததாகவும் ஐயப்பன் கூறினார். மூவரும் தப்பிச் செல்லும் போது பைக் ரிப்பேர் ஆகிவிட்டதால் அதனை ஓரமாக போட்டுவிட்டு மூவரும் ரயில் மூலம் மும்பை சென்றதாக கூறிய ஐயப்பன், எங்கள் மூவருக்கும் வழக்கறிஞர் பேசிலிடம் சொல்லி 50 லட்சம் ரூபாய் வாங்கி தருவதாக டாக்டர் ஜேம்ஸ் சதீஷ்குமார் கூறியிருந்தார். அந்த பணத்தை வாங்க சென்னை வந்தபோது போலீசிடம் மாட்டிக்கொண்டதாக ஐயப்பன் தமது வாக்குமூலத்தில் தெரிவித்து இருந்தார். அதுவே வழக்கில் திருப்பத்தை ஏற்படுத்தியது. 55 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட நிலப்பிரச்சனையால் 2013 கொலை நடந்து 2021 தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. தமிழக நீதிமன்றங்களில் சமீபத்தில் அளிக்கப்பட்ட தீர்ப்புகளில் ஒரே நேரத்தில் 7 பேருக்கு தூக்கு தண்டனையும் 2 பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் அளிக்கப்பட்டு இருப்பது மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. சன் செய்திகளுக்காக ராமசெல்வராஜ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.